கேப்டன் பிரபா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் வந்து நம்ம போட்டிருந்த வீடியோக்கெலாம் வந்து நம்ம நண்பர்கள் நிறையா கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நான் 100 கொஸ்டின்ஸுக்கு மேலே தான் வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் பயனுள்ள, எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எடுத்து கமெண்டை எடுத்து அதை உங்களுக்கு வந்து நான் விரிவாக வந்து என்னோடய வாய்ஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன், ஆனால் வந்து அது அந்தளவுக்கு வந்து தெளிவாக இருக்காது. ப்ளஸ் வந்து இப்போ இந்த கேள்வி வந்து நிறையா பேர் வந்து தேவைப்படுற கேள்வியாக இருக்கும். அந்த மாதிரி கேள்விகளை எடுத்து உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்காக வந்து விட்டேன். ஸோ இது மாதிரி வாரம் வாரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் வீடியோ தான் போடுவேன். ஸோ கமெண்டுக்கான பதில், என்னோடய பதில் வீடியோ தான் போடுவேன். ஸோ வந்து இது மாதிரியான பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, சென்ற வாரம் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு என்னென்ன பதில் என்பதை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடுவோம். சூர்யா கேட்டிருக்காரு, அண்ணா நான் ஸ்கில்டு டெஸ்ட்டு அடிச்சுட்டு இருக்கேன். நான் நவம்பர் மந்தில் டெஸ்ட்டு அடிப்பேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் ஜனவரி மந்தில் சிங்கப்பூரில் ஃபெஸ்டிவல் நல்லனால யாரும் ஃப்ரெஷர் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2 அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கொஸ்டின் நிறையா பேருக்கு தேவைப்படுற கொஸ்டின் பாருங்கள், அதை தான் நான் சொன்னேன். இந்த டவுட்டு நிறையா பேருக்கு இருக்கும். இன்னொன்று என்னென்னா, டெஸ்ட் அடித்தவங்களுக்கு ரிசல்ட்டே போகிறன்ற டவுட்டு அவ்வளோ பேருக்கு இருக்குது. ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டேன். ஸோ மோஸ்ட்லி நான் ரிசீவ் பண்ணுற கமெண்ட் இந்த ரிசல்ட் எப்போ வரும், நான் எப்போ சிங்கப்பூர் வருவேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக சாட்டர்டே சண்டேல வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இவரோட கமெண்டுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு வாழ்த்துக்கள், சரியான வழியில் போயிட்டுருக்கீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற டவுட்டு நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு எக்ஸாக்டாக இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களோட ரிசல்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க டெஸ்ட் அடித்தவங்க எல்லாத்துக்குமே. அதுக்கு என்ன ரீசனுங்கிறத நான் தெளிவாக வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்தவங்க அவங்க எல்லோரும் சிங்கப்பூர் வரணும். வந்தோன்னா கொஞ்சம் ஆனால் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ரிசல்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் பொறுமையாக வருது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் வருது. ஸோ வந்து எல்லாருக்கும் உடனே ரிசல்ட் வந்துடாது. சில பேர்லாம் 2 வெயிட் பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம்னா, நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து நவம்பர் லாஸ்ட் வீக்குள்ளே மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி டெஸ்ட் அடித்தவங்களாம் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபெஸ்டிவல் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெஸ்டிவல் வருது தான், டிசம்பர்லேருந்தே வந்து கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கடுத்து நியூ இயரு, அதுக்கடுத்து சைனீஸ் நியூ இயர்லாம் வரும். எல்லாமே கரெக்டு தான். பட் இதனால் வந்து வேலை எங்கேயுமே வந்து நிற்கவும் நிற்காது. இது பண்ணோம், சைனீஸ் நியூ இயருக்கு சில கம்பெனியில் 3 இல்லைனா 1 லீவ் விடுவாங்க. மற்றபடிலாம் வந்து எங்கேயுமே வேலை நிற்காது. ஸோ அதுக்காகலாம் வந்து ஆள் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து இங்கே நிறைய ஆள் பற்றாக்குறையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஒரு சில கம்பெனியில் ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு சில கம்பெனியில் எடுப்பாங்க. ஆனால் சிங்கப்பூரே அது மாதிரி ஸ்டாப் ஆகாது. அந்தந்த வேலையை வந்து அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி வந்துகிட்டே இருங்க, ஓகேங்களா? அடுத்தது யூகே பிரின்ஸ் ப்ரோ, இங்கே 1.5 கட்ட சொல்கிறாங்க. பேலன்ஸ் நம்ம சேலரியிலேருந்து 1.5 பிடிப்பேன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா ப்ரோ? பேலன்ஸ் அமௌண்ட் அங்கே நம்ம சேலரியில் பிடிப்பாங்களா? ஆக்சுவலாக இந்த போலி ஏஜெண்ட்டை பற்றி வந்து நம்ம தெளிவாக வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தயவுசெய்து ஏமாறாதீங்கன்னு தான் நம்மளால் சொல்ல முடியுது, வேறு எதுவும் சொல்ல முடியலை. எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்றதுக்கு வந்து நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அதில் வந்து ஏமாற்றுற விதத்தில் இதுவும் ஒன்று, இந்த ஃப்ரீ விசா சாப்பாடே அவங்க தருவாங்க. 1.5 வந்து இங்கே பாதி பணம் இங்கே கட்டினா போதுமே, அங்கே போய் சேலரி ரிடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சோழியுமே இருக்காது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் கம்பெனியில் இருந்தாலும் சேலரியை டிடெக்ட் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஹவுஸ்மேட் பர்மிட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்து 2 சம்பளம் வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்றபடிலாம் வந்துட்டு சேலரியில் டிடெக்ட் பண்ணுறதெல்லாம் நடக்காத காரியம். எந்த கம்பெனி அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக போய் தான். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கொடுங்கன்னு சொன்னாலே ஃப்ரீ விசா அந்த மாதிரி பாதி அமௌண்ட் கட்டினா போதும்னு சொன்னால் போய் தான். தயவு செய்து ஏமாறாதீங்க, ஓகேங்களா? எந்த அவங்க என்ன சொன்னாலும் சரி, ஓகே சரிங்க. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களா, ஓ அப்படியே அங்கே சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, ஓகேங்க நான் வர்றேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ எப்போங்க பணம் கட்டணும்னு கேளுங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 10,000 கட்டுங்க. இந்த சோழியே வேணாங்க, நீங்கள் வந்து ஒன்று அப்ளை பண்ணிடுங்க. என்ன பாஸ் ஆகிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிடுங்க. நான் எம்ஓஎம் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுக்குறேங்க. நீங்கள் அப்ளைன்னு வந்துச்சு அப்படின்னாவே வந்து நான் இப்போ அந்த அப்ளை பண்ண ஃபீஸ் வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து $200 தான் வரும். இந்திய ரூபாயில் கணக்கு பண்ணால் 10,000 தான் வரும். ஸோ அந்த அப்ளை பண்ண ஃபீஸை நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுக்குறேங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னாவே ஆடி போயிடுவாங்க. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் கிங் அருண் சேனலோட சப்ஸ்கிரைபர், அவரோட எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன், என்னை ஏமாற்றவே முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் தைரியமாக சொல்லலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அமுல்ராஜ் சகோ, நான் ஓட்டுநர், நான் எந்த டெஸ்ட் அடித்தால் வருவது சுலபம்? டெலிகிராமில் என்னால் செய்தி அனுப்ப முடியவில்லை, அதனால் இதில் அனுப்பியுள்ளேன், தயவு செய்து பதில் தாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் போய் நீங்கள் அனுப்புனீங்கன்னா இந்த மெசேஜ் அனுப்ப முடியாது. அதில் நான் மட்டும்தான் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா போடுவேன். பட் வந்து நீங்கள் எனக்கு பர்சனலாக அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கிங் அருண் 113 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் மெயில் ஐடிக்கு நீங்கள் இதை பர்சனல் டெலகிராமுக்கே நீங்கள் மெயில் பண்ணலாம். இப்போ இவர் கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட்டுநர் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஓட்டுநராக தான் வரணும், அதாவது டிரைவராக தான் நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து பிஎஸ்ஏயில் தான் வரணும். டெஸ்ட் அடிச்சுலாம் வர தேவையில்ல, பிஎஸ்ஏ டிரைவர் ஜாப்பில் வரலாம். ஓகேங்களா? பிஎஸ்ஏ டிரைவர் ஜாப்னால் என்ன, அதில் எவ்வளோ சம்பளம், எவ்வளோ வேலை, அதுக்கு ஏஜென்ட் ஃபீஸ் எவ்வளோ ஆகுன்றதுக்கு, இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எப்படின்றது பார்த்தீங்களா, அதிலே வந்து பிஎஸ்ஏ டிரைவருக்கும் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் சிங்கப்பூர், நான் டிரைவர், ஆனால் நான் டெஸ்ட் அடிச்சுட்டு வந்துட்டு சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன டெஸ்ட் வேணாலும் அடிக்கலாம், ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி அடிக்கலாம், இல்லை படிக்கல அப்படின்னா ப்ளம்பிங் அந்த மாதிரி நிறையா டெஸ்ட் இருக்குது, அதில் எது வேணாலும் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இங்கே வந்துட்டு உங்களோட இந்தியா லைசன்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இங்கே உங்கள் கம்பெனியிலே கூட டிரைவர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் ஓட்டி கிளாஸ் 3C-லேருந்து 3 மாற்றி நீங்கள் டிரைவராக மாறணும். ஓகேங்களா? அந்த பிஎஸ்ஏயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போர்ட்டுக்குள்ளே, ஜூராங் போர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் வண்டி ஓட்ட முடியும், சாரி போர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் வண்டி ஓட்ட முடியும், ஜூராங் போர்ட்டு கிடையாது, போர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் வண்டி ஓட்ட முடியும். ஆனால் வந்து இந்த கிளாஸ் 3 எடுத்துகிட்டிங்கன்னா சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே வேணாலும் வண்டி ஓட்டலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டால் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடித்து வர்றது நல்ல ஐடியா தான், வந்து உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றது தெரில, வயசு ரொம்ப முக்கியம், வயசு கம்மியாக இருந்தால் டெஸ்ட் அடித்து வாங்க, அதிகமாக இருந்தால் பிஎஸ்ஏயில் வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் அடித்து வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது குமார், அண்ணா நான் சிங்கப்பூரில் ஃபோர் இயர் அதில் 2 வந்து கிளாஸ் 3 டிரைவராக இருந்திருக்கேன். சிங்கப்பூரில் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்பட்டது அன்ஃபிட்னு சொன்னாங்க, இதய பிரச்சனை, அதை சரி பண்ணிட்டேன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணியிருக்காங்களாம், மீண்டும் சிங்கப்பூர் வர முடியுமா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், இது வரைக்கும் நிறையா வீடியோவில் நான் சொல்லிட்டேன், நான் வந்து டாக்டர் கிடையாது, ஸோ வந்துட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னன்றது எனக்கு தெரியாது, பிபி, ப்ரெஷரு, உங்களுக்கு ஹார்ட், அதுவும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் இது பெரிய விஷயம், அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் தெரியாமல் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் அப்படி சொல்லி இல்லை வரலான்னு சொல்லியோ இல்லை வர முடியாதுன்னு வரலான்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் பணம் கட்டி இங்கே வந்து உங்களை வந்து மெடிக்கலில் திருப்பி அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கட்டின பணம் வேஸ்ட் ஆகிடும். அதேமாதிரி வர முடியாதுன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வந்து ஹெல்த்து நல்லா இருந்து உங்களால் வர முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து சம்பாதிப்பீங்க. ஸோ வந்து நான் என்றைக்குமே தவறான தகவலை எப்பயுமே சொல்லவே மாட்டேன் காரணத்தை கொண்டும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் என்னால் அதை சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இந்தியாவிலே போயிட்டு நேர்மையாக பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மெடிக்கல் போடுங்க, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பாருங்கள், அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னாலுமே இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே அன்ஃபிட் ஆகிருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது ரெக்கார்டில் இருக்கும், அப்படின்ற பட்சத்தில் திருப்பி வந்து எடுத்து உங்களை திருப்பி அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான், ரிஸ்க்கு நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே வர வேணாம் ப்ரோ, ஊரிலே வந்து இங்கே தான் வந்து பிழைக்கணுன்றதெல்லாம் கிடையாது, ஊரில் இருந்தும் கண்டிப்பாக வந்து முன்னுக்கு வர முடியும். ஸோ ஊர்லேருந்தே ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ப்ரோ. இங்கே நீங்கள் ஒரு 3-4 லட்சம் கட்டிட்டு வந்து அது தேவையில்லாமல் அந்த அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அது லாஸ் தானே ப்ரோ. ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க. எஸ் பிரபாகரன், தம்பி என் மனைவியை அழைத்து வருகிறேன், அங்கே வந்து பர்மிட் விசா மற்றும் மாற்றம் செய்ய முடியுமா? டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு பர்மிட் விசா போட முடியுமான்னு கேட்குறாரு. சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்க தான் வருவீங்க, சுற்றி பார்க்க மட்டும்தான் வரணும், இது மாதிரிலாம் வந்து பர்மிட் விசாலாம் வந்து போடக்கூடாது, போட்டாலும் ரிஜெக்ட் ஆக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணாதீங்க. இந்த டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸ் அப்ளை பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆக தான் சான்ஸ் இருக்குது. மோர்சோ, ஆனால் இலங்கையிலேருந்து சிங்கைக்கு வருவோர் ஏதேனும் பொருட்களை கொண்டு வந்தால் அதனை லிட்டில் இந்தியாவில் விற்பனை செய்யலாமா? அப்படியானால் இலங்கையிலேருந்து எவ்வாறாக பொருட்களை கொண்டு வர வேண்டும்? சிங்கப்பூர்லேருந்து நம்ம சேனலை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. சிங்கப்பூர்னு கிடையாது, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் எந்த பொருளையும் கொண்டு வந்து விற்கலாம் கூடாது, சிங்கப்பூர் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி வந்து உங்கள் கைரேகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் பாஸ்போர்ட்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையும் எப்போயுமே வந்து உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸு, ரூல்ஸை கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும், இல்லைனா வந்துட்டு ஜெயில் தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக வர்றீங்களோ அதை மட்டும் பார்க்கணும். வேலை பார்க்க வர்றீங்களா, எந்த கம்பெனிக்கு வர்றீங்களோ அங்கே மட்டும் வேலை பார்க்கணும். படிக்க வர்றீங்கன்னா படிக்கணும், சுற்றி பார்க்க வர்றீங்கன்னா சுற்றி பார்க்கணும். மற்றபடி வந்து வேறு வேலையை செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா வந்து ரிஸ்க் அதிகம், மாட்டினீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் கெரியரே காலி ஆயிரும் சிங்கப்பூரில். அடுத்தது மணி அன்பு. அண்ணா, நான் சிங்கப்பூர் வந்து 5 வருஷம் ஆகுது, இன்னும் இந்தியா போகல. என்னோட ஆனுவல் லீவ் மணி கம்பெனி தருவாங்களா? MOM ரூல்ஸ் என்ன சொல்லுங்க அண்ணா. அதாவது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரூல்ஸ் இந்த மாதிரி இதில். அதாவது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ 7 நாள் சில கம்பெனியில் லீவ் கொடுப்பாங்க, நீங்கள் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 14 நாள் லீவ் கொடுப்பாங்க. அந்த 14 நாளைக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து சம்பளம் போட்டுருவாங்க. நீங்கள் ஊருக்கே போனாலுமே வந்து அந்த 14 நாளைக்கு வந்து உங்களுக்கு பேசிக் சம்பளம் போடுவாங்க. சில கம்பெனியில் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 வருஷம் 2 வருஷம் இருக்க ஆளுக்கெல்லாம் 7 நாளும், அது அதிகமாக 2 வருஷத்துக்கு மேலே 3 வருஷத்துக்கு மேலாம் 14 நாள் வருஷத்துக்கும் அது அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கும். சில கம்பெனியில் ஒவ்வொருத்தர் கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் இருக்கும். சில கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 3 வருஷத்துக்குள்ளார நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 14 நாள் இல்லைனா 21 நாள், ஸோ அந்த லீவுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் போடுவாங்க. 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் போனீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இது முடிஞ்சிடும். ஃபஸ்ட்லேருந்து திருப்பி 7 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அது மாதிரி 14 நாள் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்துட்டு நிறையா பேர் அதுக்காக 3 வருஷத்துலேயே போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் சில கம்பெனியில் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் ரூல்ஸ் மாறுபடும். உங்கள் கம்பெனியில் ரூல்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆரோக்கியசாமி. அண்ணே வணக்கம், என் தம்பி குளோபஸ் என்ற மும்பையில் உள்ள ஏஜென்சிக்கு ஆன்லைனில் ரெசியூம் அனுப்பிவிட்டார். அங்கேருந்து கால் பண்ணி சிங்கப்பூர் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ற கம்பெனியை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறதாகவும் பணம் கட்ட வேண்டாம்னும் கூறுகிறார்கள், நம்பலாமா? அப்படி சிங்கப்பூருக்கு போக வழி உண்டா? இந்த குளோபஸ்ன்றது வந்து நிறையா பேரை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மெடிக்கல் மட்டும் போடுறது, பணமே கட்ட வேணாம், 1 ரூபா கூட செலவு கிடையாது, சாப்பாடு ஃப்ரீ, ரூம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லி மெடிக்கல் போட சொல்கிறாங்க. 6000 வரைக்கும் மெடிக்கலுக்கு வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ரிப்ளையே இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஏஜென்சியில் வந்து நிறையா ஏமாத்துறாங்க, தயவுசெய்து யாரும் ஏமாறாதீங்க ஓகேங்களா? அப்படிலாம் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு மும்பையிலே ஆள் தேடிக்க வேண்டியதானே, எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆள் தேடுறாங்க? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணால் இவங்க என்ன சோசியல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்குறாங்க? குமார், ஹாய் அண்ணா, ப்ளம்பிங் டெஸ்ட் அடிக்கலாம்னு இருக்கேன், ஈஸியாக இருக்குமா? எந்த ப்ராஜெக்ட் அண்ணா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ப்ளம்பிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து எந்த டெஸ்ட் அடித்தாலும் சரி, நீங்கள் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டில் வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்னால் என்னன்னே தெரியாதாமல் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, இல்லை அப்படின்னா கஷ்டம். கஷ்டம் அப்படின்றதுக்காக பண்ணவே முடியாதா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டியும் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அடிச்சிடலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் ரொம்ப ஈஸி. அடுத்தது வித்யா மதன் ஸ்டேட்டஸ், டிக்கெட் ப்ளூ டாட் கொரியரில் வருமா ப்ரோ சொல்லுங்கள். இவர் வித்யா மதன் ஸ்டேட்டஸ் எங்கள் ஏரியா பக்கம்தான். இவர் கிட்டத்தட்ட நான் ஒரு 300-400 சப்ஸ்கிரைபர்லேருந்தே என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். இவரால் இன்னும் சிங்கப்பூர் வர முடில, யாரோ வசமாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இவரை. டிக்கெட்டை ஏங்க ப்ளூ டாட் கொரியரில் எல்லாம் அனுப்ப போகிறாங்க? டிக்கெட்டு போட்டோம்னா அடுத்த செகண்ட் PDF-ஆக அனுப்புனா நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடப்போகுது. ஸோ அதை எடுத்துக்கு நம்ம வர வேண்டியதா? இதுக்கு எதுக்கு கொரியரில் அனுப்ப போகிறாங்க? அவங்கள யாரும் ரெகுலராக ரொம்ப நாளாகவே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 6-7 மாதமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குதுன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு அவருங்க சொல்கிறது எல்லாமே ஏமாத்துறதா, நான் ஆல்ரெடி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனால் அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை போல். ஸோ இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. டிக்கெட்லாம் வந்து அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ, அவங்க பொய் சொல்கிறாங்க. பணம் கட்டியிருந்தீங்கன்னா காசை திருப்பி கேட்டு டக்குன்னு வேறு இடத்த வேறு இதில் அப்ளை பண்ணி வாங்க ஓகேங்களா? ஓகே, சென்ற வாரம் முக்கியமான இதெல்லாம் இது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் உள்ளுங்க. உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களா, நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்க வரேன். உங்களோட வந்து உடையவர் உங்கள் நண்பன் வரும். சொல்லுங்க, ஷேர் பண்ணிடுங்க, டாடா சொல்லிடுங்க.